நமசிவாயம். வாழ்க நாதன்தாள் வாழ்க. கடவுள் அணுகிற நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால்வர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அணுகிற சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை வீடியோக்களை போட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட்டில் சென்று பாருங்கள், விஷால்வர்தன் இருக்கும். 150 மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், பரிகார வீடியோக்கள் இருக்கும், அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, நியூமராலஜியில் எண் கணிதம், ஜாதகம் எழுதுவதற்கு, திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ உங்களை அழைத்து அதற்கு உண்டான ப்ராப்ளம் சொல்லுவாங்க. யூடியூப்பில் பேசுகிறதுனால அதிகப்படியான கட்டணம் எதுவும் கிடையாதுங்க, குறைவான கட்டணத்தில் ஜாதகம் பார்த்து தந்துட்டுருங்க. ஓகேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நட்சத்திரங்களுடைய சூட்சங்களில் பார்த்துட்ருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்ம 4வது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துடைய சூட்சம ரகசியங்கள் என்ன, அன்னைக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ரோகிணி நட்சத்திரத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது 27 நட்சத்திரங்களில் 4வதாக வரக்கூடிய நட்சத்திரம், இதனுடைய வடிவம் வந்து தேர் வடிவம், சகடு, வண்டி, இது போன்ற வடிவத்தில் இது ஆகாயத்தில் காட்சி அளிக்குதுங்க. இதனுடைய அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான். இதனுடைய அதிபதி சுக்கர பகவானுங்க. பொதுவாகவே இந்த ரோகிணி நட்சத்திரம் தேருடைய வடிவமாக இருக்கிறதுனால இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு மாற்றம், இடமாற்றம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே போல் கால புருஷ லக்னம் மேஷ ராசிக்கு 2வது ராசியாக இந்த ரிஷப ராசி வருதுங்க. இந்த இடத்துல தான் வந்து சந்திரனுடைய நட்சத்திரமான இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரமான அமைந்திருக்கு. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் எது அப்படின்னா ராகு. இதில் நீச்சமடையக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது பகவான். இரண்டாம் வீடு அப்படிங்கிறது பொதுவாகவே வாயை குறிக்கும். அதாவது இரண்டாம் வீடு காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடுங்கிறது வாயை குறிக்கும். அந்த இடத்துல வந்து அந்த உணவை குறிக்கக்கூடிய சந்திரனை குறிக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரமானது அந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படிங்கிறதுனால முதல் முதல்ல குழந்தைகளுக்கு அன்னப்பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் முதல் குழந்தைகளுக்கு உணவூட்டும் நிகழ்வானது இந்த நட்சத்திரத்தில் செய்வது என்பது நல்ல ஒரு சிறப்பான நற்பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. அதே போல இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னதானம் செய்யுங்க. அதாவது நீங்கள் மற்ற நட்சத்திரங்களை செய்வதை விட ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு அன்னதானம் செய்யும் போது அதனுடைய அன்னதானம் செய்ததனுடைய பலன் பல மடங்காக நம்மளுக்கு திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். காரணம் அது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் சந்திரன் உணவை குறிப்பதாலையும் அந்த இடம் வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அது இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதனால கண்டிப்பாக இந்த நட்சத்திரனால நீங்கள் அன்னதானம் செய்யும்போது நல்ல ஒரு நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல் பிறர் வந்து விருந்துக்கு அழைக்கிறீங்க, அதாவது விருந்து உபசரிப்புக்கு ஏற்ற நட்சத்திரமாகவும் இந்த ரோகிணி நட்சத்திரம் அமையுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு அப்படிங்கிற ரிஷபம் வந்து வலது கண்ணை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இடது கண்ணை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் எது அப்படின்னா அந்த சந்திரனுடைய நட்சத்திரமான அந்த ரோகிணியானது அங்கே அமர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் கண் அறுவை சிகிச்சை செய்ய, கண் பார்வைக்காக மீண்டும் தன்னுடைய அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறதுக்கு, அதாவது அதே போல் அந்த முகம் பொழிவு பெற சந்திர தரிசனம் செய்ய, இது போன்ற ஏற்ற நட்சத்திரம் எது அப்படின்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. பொதுவாகவே கலைக்கு காரகம்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த இருவர்கள், சந்திரன் மற்றும் சுக்கிரன், இந்த ரெண்டு பேருமே வந்து கலைக்கு காரகம் வைப்பவரால் இந்த ரோகிணி நட்சத்திரங்கிறது கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்ய ஒரு ஏற்ற நட்சத்திரமாக இந்த ரோகிணி நட்சத்திரமானது அமையுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல் நவகிரகங்களில் அந்த 27 நட்சத்திரம், அதாவது நவகிரகங்களில் சந்திர பகவான் இருக்கார் பாருங்க, அவருக்கு வந்து 27 மனைவிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லு. 27 மனைவிகள்னா 27 நட்சத்திரங்கள் தான் 27 மனைவிகளாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பினும் சந்திரனுக்கு மிகவும் பிடித்தவர் யார் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம். ஏன்னா மிகவும் 27 நட்சத்திரம் மிகவும் அழகான நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம். அதனால சந்திரனுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம் ரோகிணி அப்படிங்கிறனால சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தை அவர் வந்து மயங்கி கிடப்பார் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இந்த பெண்கள் வந்து அந்த ஆண்களை வசியம் செய்வதற்கு ஏற்ற நட்சத்திரமாகவும் இந்த ரோகிணி நட்சத்திரம் அமையுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. காரணம் சந்திரனுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரமாக இந்த ரோகிணி நட்சத்திரம் அமைகிறதுனால இந்த நட்சத்திரம் இந்த பரிகாரம் செய்வதற்கு உகந்த நட்சத்திரமாக இந்த ரோகிணி நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருங்க. அதே போல் ஆண்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்த ஏற்ற நட்சத்திரமாகவும் இந்த ரோகிணி நட்சத்திரம் அமையுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் வீடு வாங்கக்கூடாதுங்க. வீடு விற்கலாம், ஆனால் வீடு வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்தணும். ஏன்னா அப்படி வாங்கினாலும் மறுபடியும் அதே வீடை மறுபடியும் விற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுங்கிறது ஏற்படுங்கிறதுனால ரோகிணி நட்சத்திரத்தில் வீடு விற்கலாம்,
ஆனா வாங்கக்கூடாது. அதே போல நகைகளும் சரிங்க, இந்த ரோகிணி நட்சத்திரம் வாங்கக்கூடாதுங்க. நகைகளை விற்கலாம் அப்படின்னா விற்கலாங்க, ஆனா வாங்குவது என்பது இந்த நட்சத்திரத்துல செய்வது என்பது, ஏன்னா அது வந்து பயணக்காரகங்கிறனால நிரந்தரமா தங்காதுங்க, அது உடனடியாக அது பயணம் மேற்கொள்ளும், பயணம் மேற்கொள்ளும், தன்னை விட்டு அது விலகக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறதுனால இந்த ரோகிணி நட்சத்திரத்துல நகை வாங்குவதோ அல்லது வீடு வாங்குவதோ கூடாதுங்க. வீடு வேணா விற்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை செய்யலாங்க. அதே போல தங்கும் விடுதிகள், சொகுசு விடுதிகள்லாம் ஏற்படுத்தி கொள்ள, ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று தங்குற விடுதி கட்டுறீங்க அப்படின்னா முதல் முதல்ல அந்த முகூர்த்தம் பூமி பூஜை போடுறதுங்கிறது ரோகிணி நட்சத்திரம் போடும்போது நல்ல ஒரு வளர்ச்சி. ஏன்னா ரிஷபம் சந்திரனுடைய வீட்டில், அந்த சுக்கரனுடைய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில ரோகிணி அமைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக சுக்கரன் சந்திரன் இருவருமே சொகுசு வாழ்க்கைக்கு அதிபதினால இந்த மாரி சொகுசு விடுதிகளை ஏற்படுத்தி கொள்ள ஏற்ற நட்சத்திரமாக இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல பெண்கள் அதாவது வயதுக்கு வந்திருப்பாங்க, அந்த மாரி உள்ள பெண்களுக்கு வந்து மஞ்சத்தள்ளி அப்படி சொல்லக்கூடிய இந்த ருது சாந்தி அப்படிங்கிற சடங்கு வைப்பாங்க, அது போன்ற சடங்கு வைப்பதற்கு ஏற்ற நட்சத்திரமாகவும் இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்குங்க. இது போல நல்ல நாளில் சடங்கு வைக்கும்போது பிற்காலத்தில் அவங்க நல்ல இடத்துல கணவன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால இது போன்ற ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த சடங்கு வைப்பது என்பது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு அதாவது வீட்டில் வந்துங்க தொடர்ந்து வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சிறப்பில்லாத நிலைப்பாடாக இருக்குது அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே உணவு பண்டமானது எப்போதுமே இருக்கணும், உணவுப் பொருளானது எப்போதும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரம் தான் முக்கியமான நட்சத்திரம். ஆனால் ரோகிணி நட்சத்திரத்துக்கு வீட்டில் விரதம் இருந்து பெருமாளுக்கு தொடர்ந்து வணங்கி வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை, பெருமா கோவிலுக்கு சென்று வணங்கி வரும்போது ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம். இது போன்ற இன்னும் பல நட்சத்திரங்களுடைய வரிசையில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.